ಸುಂದರಲಿಂಗಂ ನಿರ್ಮಲ ಭಾಷಿತ ಶೋಭಿತಲಿಂಗಂ ಜನ್ಮಜ ದುಃಖ ವಿನಾಶಕಲಿಂಗಂ ತತ್ ಪ್ರಣಮಾಮಿ ಸದಾಶಿವಲಿಂಗಂ தாயம். சென்னையின் மையப்பகுதியில் அண்ணாநகருக்கு அருகில் ஆவடி செல்லும் வழியில் படவேட்டம்மன் கோவிலுக்கு எதிரே பாடி என்னும் ஊரில் அமைந்துள்ளது இந்த குருஸ்தலம். நவகிரகங்களில் இவரது பார்வைக்கு ஒரு சிறப்பு உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்பது சான்றோர் வாக்கு. இறைவன் பெயர் திருவல்லீஸ்வரர், திருவல்லிதாயநாதர் என்றும் அழைக்கப்படுவார். 5 கலசங்களுடன் 3 நிலை கோபுரத்தின் கம்பீர காட்சி. உள்ளே நுழைந்ததும் வானுயர்ந்த அழகிய கொடிமரம் மற்றும் பலிபீடம். பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் மொத்தம் 275. தொண்டை நாட்டு பதிகள் 32. இந்த 32 21வது பதிதான் இந்த திருவல்லிதாயம். கோவில் உள்ளே நுழைந்ததும் நம்மை வரவேற்பது புறாக்கள். பறவைக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு சிறப்பு தொடர்பு உள்ளது. பரத்வாஜ முனிவர் வலியன் என்னும் கருங்குருவி வடிவில் இறைவனை பூஜித்ததால் இந்த ஸ்தலத்தில் பறவைகள் இருப்பதில் ஆச்சரியமில்லை. சர்வ சுகந்தி சுலேபிதலிங்கம் புத்தி விவர்த்தன காரணலிங்கம் சித்தசுராசுர வந்தித்தலிங்கம் சித்தசுராசுர வந்தித்தலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் அருள்மிகு திருவல்லீஸ்வரர், தாய் ஜெகதாம்பாள் சன்னதிகள் தவிர மகாவிஷ்ணு, சண்டிகேஸ்வரர், துர்கை என்று தனித்தனியே திருக்காட்சி தருகின்றனர் தெய்வங்கள். இங்குள்ள கணபதியின் பெயர் வரசித்தி விநாயகர். அண்ணன் கணபதிக்கு அருகில் வள்ளி தெய்வ யானையுடன் ஸ்ரீ முருகனின் சன்னதி அமைந்துள்ளது. ஆலயத்தின் தென்கிழக்கில் தேவாரம், திருவாசகம் அருளிய திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் மற்றும் நாயன்மார்கள். திருப்புகழ் அருளிய அருணகிரிநாதர் அழகாக குலுவிட்டிருக்கின்றார். இது தவிர பாலசுப்பிரமணியர், நாகர்கள் போன்ற தெய்வங்களும் இந்த ஆலயத்தை அலங்கரிக்கிறார்கள். இந்த ஆலயத்தின் சிறப்பு சேர்ப்பது போல் சிவலிங்கத்தை வணங்கியபடி அனுமன். இதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. ஏனென்றால் ஸ்ரீராமனே இறைவன் சிவனை வணங்கிய ஸ்தலம், பூஜித்த ஸ்தலம் இந்த திருவல்லிதாயம். இதை கடந்து நாம் செல்ல நவகிரகங்கள் நமக்கு காட்சியளிக்கின்றன. அந்த நவகிரகங்களுக்கு அருகிலேயே சூரியனுக்கு தனி சன்னதி இருப்பது சிறப்பு. இத்தனை சன்னதிகளையும் தரிசித்த நாம் இப்போது தரிசிக்க இருப்பவர் குரு. ஆம், தட்சிணாமூர்த்தி. பங்கஜஹாரசுசோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம்
சஞ்சித பாபவிநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் சிறப்பானவரின் சிறந்த தரிசனம் சதுர்புஜங்கள். மேலே உள்ள வலதுகரத்தில் நாகம் சுற்றிய உடுக்கை, மேலே உள்ள இடதுகரத்தில் அக்னி ஜுவாலை, சற்று கீழே வலதுகரத்தில் சின்முத்துரையுடன் ருத்ராட்சமும் இருப்பதை காண்கின்றோம். பார்த்து தரிசிக்கும் அனைவருக்கும் கேட்டதை கேட்டவுடன் வழங்க தயாராக இருக்கும் தட்சிணாமூர்த்தி குரு பகவான். ஏனென்றால் இந்த குருவிற்கே சாப விமோச்சனம் கிடைத்த மாபெரும் புண்ணியஸ்தலம் இந்த திருவல்லிதாயம். திருவல்லீஸ்வரரை வணங்கி குருவையும் வணங்க உங்கள் குறைகள் தீரும் என்பது சத்தியம். அலங்காரத்துடன் இருக்கும் இறைவன் மற்றும் இறைவியின் தரிசனம். இப்போது இறைவனுக்கு ஏகமுக தீப ஆரத்தி, ஐந்து தட்டு ஆரத்தி, இறைவனின் ஐந்து முகங்களை குறிக்கும் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்னும் ஐந்து தட்டுகளில் ஆரத்தி, வேண்டியதை வேண்டியவுடன் அருளும் ஈசனுக்கு கும்பதீப ஆரத்தி, ஜோதிஸ்வரூபனின் உள்ளம் குளிர பஞ்சகலை தீப ஆரத்தி, பல பெருமைகளை கொண்ட பாடி திருவலிதாயநாதன் கோவிலுக்கு சென்று அவரின் அருளை பெற்று வாழ்வில் பல நலன்களை அடைய வேண்டுகிறோம். லிங்காஷ்டகம் இதம் புண்ணியம் யஹ படேத் சிவசந்நிதோ சிவலோகமவாப்னோதி சிவனே சஹமோததே.